காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சில கருத்துக்களை இங்கே பதிவிக்க விரும்புகின்றேன். காவிரி நதிநீர் தமிழகத்தினுடைய ஜீவ நதி. காவிரி நதிநீர் மக்களுடைய உயிர் நாடி. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. இந்த 50 ஆண்டு கால பிரச்சனையில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டது. அதன்படி மத்திய அரசு அந்த உச்சநீதிமன்ற ஆணையின்படி அமைக்கப்பட்டு அப்பொழுது இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு வழி அமைக்கப்பட்டது. 1991 நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பு வழங்கியது. அதோடு 1992 நடுவர்மன்ற இடைக்கால ஆணை மத்திய அரசில் வெளியிடப்பட்டது. 1992 மாண்புக அம்மா அவர்கள் நடுவர்மன்ற இடைக்கால செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பை அமைக்க மத்திய அரசு ஆணையிடக் கோரி ஒரு அசல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. எதற்காக சொல்லினென்றால், எவ்வளவு போராட்டம் கடந்த காலத்திலே ஏற்பட்டது என்பதை அவையினுடைய கவனத்தில் கொண்டுவதற்காக இதை நான் தெளிவுபடுத்துகின்றேன். நடுவர்மன்ற இடைக்கால ஆணைப்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததால் அதனை வலியுறுத்தி இதையும் புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக வீற்றிருந்தபோது 1993 ஜூலை மாதம் 18 முதல் 21 வரை சுமார் 84 மணி நேரம் உண்ணாதவரம் இருந்து விவசாயிகளுக்காக நீரை பெறுவதற்காக தனி உடலை வலித்து உண்ணாரிருந்தார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உத்தரவினை ஏற்று மாண்பு அம்மாவர்கள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார்கள். 11/8/1992 மத்திய அரசு இடைக்கால ஆணையை செயல்படுத்துவதற்கு காவிரி நீர் ஆணையம் மற்றும் காவிரி கண்காணிப்பு குழு அமைத்து ஆணையிட்டது. 5/2/1977 அன்று நடுவர்மன்றம் தனது இறுதி ஆணையை பிறப்பித்தது. அப்பொழுது ஆணை பிறப்பித்த உடனேயே மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மத்தியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அங்கம் வைத்தது. அதை உடனடியாக அரசியலில் வெளியிடப்பட்டிருக்கலாம். காலம் தாழ்த்திய காரணத்தினாலே அன்றைய தினம் கர்நாடக கேரள அரசாங்கம் காவிரி நடுவர்மன்றம் அளித்த அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் சென்று தடையாணை பெற்றுவிட்டார்கள். 2013-2011 வரை மாண்பு அம்மா அவர்கள் நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய அரசில் வெளியிட தொடர்ந்து அன்றைய பாரத பிரதமர் மற்றும் மேதகு ஜனாதிபதி அவரிடம் தொடர்ந்து கடிதம் மூலமாக வலியுறுத்தி வந்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 19/2/2013 அன்று நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசில் வெளியிட செய்தது மாண்பு இதயத்தின் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இருப்பினும் நடுவர்மன்ற இறுதி ஆணைக்கு மத்திய அரசு செயலுரிமை கொடுக்காத காலதாமதம் செய்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றம் 16/2/2012 இறுதி தீர்ப்பை வழங்கியது. இத்தீர்ப்பில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைப்பது பற்றி விரிவாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியிட தினத்திலிருந்து 6 வார காலத்திற்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தாவிட்டால் எக்காரணத்தை கொண்டும் காலக்கெடுப்பு நீடிப்பு செய்யப்பட மாட்டாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு அளித்தது. உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் மீது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை கொடுத்து 22/2/2018 அன்று அனைத்துக் கட்சி கூட்டமும், 15/3/2018 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இறுதி ஆணையை செயல்படுத்த ஒருமனதாக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு செயல்படுத்த காலம் தாழ்த்திய காரணத்தினால் 31/3/2018 அன்று மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்புகளுக்கும் அன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் இதை உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் அவையை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு செயல்பட்டார் என்பதையும் இந்த நேரத்தில் அவருடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன். இப்படி பல போராட்டங்களின் விளைவாக 1/6/2012 மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம்
மற்றும் நீர் முறைப்படுத்த குழு செயலாக்கட்ட திட்டத்தை மத்திய அரசில் வெளியிடப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர அடிப்படையில் தமிழகத்துக்கு 177.25 டீம்ஸ் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை காவிரியில் திறந்து விடுவதுதான் நியாயமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள், அதிலும் இதை இணைத்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது கூட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள், இதையும் இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காவிரி நீர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறக்க வேண்டும். இது யாருக்கும் பாதிப்பில்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றம், காவிரி மேலாண்மை ஆணையம் இதையெல்லாம் தெரிவித்த கருத்து. ஆகவே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடுவது சரியல்ல. ஆகவே இந்த தீர்மானத்திலும் இதையும் இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கின்றேன். காவிரி நீர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறக்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானத்திலே தெரிவிக்க வேண்டும். மேலும் நான் கடந்த 3 மாதங்களாக தீர்மானமே அதான தீர்மானமே திறந்து விட வேண்டும். நீங்க வந்து மத்திய அரசை வலியுறுத்தி சொல்றீங்க, ஆனா தண்ணி எங்க இருக்குது? கர்நாடக அரசுல தான் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன், நம்ம மத்திய அரசு ஏன் வலியுறுத்துறோம்னா, மாநில அரசு நடைமுறைப்படுத்தாதனாலதான் மாண்புமிகு அவை முன்னவர் எல்லா கட்சிக்காரங்களையும் அங்க அழைச்சிட்டு போய் ஜல்ஜீவன் மினிஸ்டரை போய் பார்த்தாங்க. ஒன்றிய அரசு உத்தரவிட சொல்றதுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மத்திய அரசு அளித்த தீர்ப்பு அல்ல, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. அதை ஏன் அவை தடை செய்கின்றார்கள் கர்நாடக அரசு? அதைத்தான் நான் இதை வலியுறுத்துகிறேன். அதனால் இந்த தீர்மானத்தில் இதை இணைத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் தெரிவிக்கின்றேன். நாம் இதில் ஒன்று தவறாக கூறுகிறோம், ஏற்கனவே அளித்த தீர்ப்பு. நீங்க சொன்னதை நான் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நானுடைய தீர்மானத்தை படிக்கிற போது தெளிவாக படித்திருக்கிறேன். மாண்புமை உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசிற்கு உத்தரவிட ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக கேட்கிறது. தீர்மானத்தை சொல்லி நீங்க சொன்ன தீர்மானம் ஏற்கனவே அங்கே வந்திருக்கு. திறக்கப்பட வேண்டும் என்று அதில் தெரிவிக்கவில்லை. சரி, ரைட். மேலும் நான் கடந்த 3 மாதங்களாக இந்த அரசனுடைய கவனத்திற்கு நான் பத்திரிகையின் வாயிலாகவும் ஊடகத்தின் வாயிலும் தெரிவித்தேன். அதாவது இப்படிலாம் பிரச்சனை வரும், தண்ணி பிரச்சனை வரும், இதற்கு முன்கூட்டியே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்தேன். 7 மாதத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாங்க, இது விவசாயிகள் பயிரிட்ட கறிகளை கருகி போச்சா? இது யார் பொறுப்பு? ஆகவே ஒரு எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக நான் குறிப்பிடுகிறோம். தகவலுக்காக சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறது இல்லை, எல்லோருடைய கருத்தும் காவிரியில் தண்ணி திறக்கணுங்கிறதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. முயற்சி அளவுக்கு 1 நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் அதை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாபஸ் பற்றிட்டா நல்லது. சொல்லுங்கள் நீங்கள் மற்ற எல்லாம் பேரவைத் தலைவர்கள் அரசுடைய கவனத்தை அரசுடைய கவனத்தை நீங்கள் சொன்னது அவ்வளவு சொன்னீங்க, சொல்லிடுறீங்க, அப்போ நான் என்ன பேசுறது? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் தண்ணி மத்திய வானிலை மையம் கருத்துக்களை கேட்கவில்லை. இந்த அரசாங்கம் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தான் அறிக்கையில் விட்டேன், பல தகவல்களை சேகரித்தான் அறிக்கை விட்டேன். ஆகவே தண்ணீர் பிரச்சனை ஏற்படும், இதற்கு முன்கூட்டி ஏற்பாடு செய்யுங்கள். தண்ணீரை திறந்து விட்டு போதாது, முழுமையாக தண்ணீர் அந்த பயிர்கள் விளைச்சல் பெறுகின்றவர் தண்ணீர் கிடைக்க வேண்டும், அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தான் நான் அறிக்கையின் வாயிலாக பேட்டியின் வாயிலாக தெரிவித்தேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தவர், இந்த இலாக்காவையும் பார்த்தவர், அவருக்கும் நன்றாக தெரியும். இப்ப அவர் பேசுனதில் அவர் கருத்தை கட்சின்னு சொல்றாரு. என்ன கட்சி காரணம், பல ஆண்டு காலம் பேசி பேசி பார்த்து முடியாத காரணத்தால் தான் நாம் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போனப்பட என்ன சொன்னார்கள்,
அப்பொழுது கர்நாடகத்தில் நாங்கள் பேசி தீர்த்து கொடுக்கணும். இப்போ தான் சொல்கிறாங்க நாங்கள். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது எந்த நேரத்தில் இந்த மாதிரி கேஸ் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் தண்ணி விடலையா இருக்கிறனு, உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம்னு. உடனே நீதிபதியை சொல்லுவாங்க, லெட்டர் கோ, பேசி பேசிட்டு பிடிச்சிடும், கேஸை தள்ளிடுவாங்க. ஆகையினால தற்கொலை செய்கிறது சமம், நீங்கள் பேசுறது. இதை நான் என்னோடு சொல்கிறேன். ஆகையினால் நம்முடைய உரிமையை அடகு வைக்கிறதுக்கு சமம், நம்முடைய அறியாமையினுடைய அடையாளம் அவர்களுக்கு பேச வேண்டும் என்று மாண்புக எதிர்க்கை தலைவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை தற்கொலை என்று சொல்ற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட கட்சியோடு ஏன் நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வயிறு வேற வேறதான், அவங்க கட்சியா இருக்கலாம், இந்த ஒரு கட்சியா இருக்கலாம், அதை பத்தி அக்கறை இல்ல. கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டும் ஆட்சி நடத்துறாங்க, ஆனால் அவங்களுடைய கொள்கையே உண்டு. ஆகையினால ஒரு காமன் ப்ரோக்ராம் நாங்கள் இந்தியா அணி சேர்ந்து இருக்கிறேன்னு கேட்டா, நம்ம கொள்கையெல்லாம் விட்டுட்டு அவங்க கொள்கையெல்லாம் விட்டுட்டு சரியில்ல. ஒரு காமன் ப்ரோக்ராம் எப்படி பிஜேபியை ஆட்சியிலிருந்து இறக்குவது, அது பேசுறது அந்த கட்சியுடைய நோக்கம். அதை விட்டுட்டு இதெல்லாத்தையும் கேட்பாடுற அர்த்தம் இல்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, சரி கொஞ்சம் தயவு, இதைத்தான் நிறைய பிரச்சனைங்க, இது இன்றைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. மணி அடிச்சு ஒரு நிறைவா கொண்டு வாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் சொல்கிறேன். 22 நாட்கள் நம்முடைய உரிமையை பெறுவதற்காக நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. காப்பாற்றுவதற்காக எடுத்த நடவடிக்கையை தவிர தமிழகத்துக்காக இல்ல. மாண்புமிகு நீங்க பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தீங்க, நான் அதை மறுக்கலையே.